கஸ்டமர் ஆர்டர் பண்ற ஃபுட்டை அவங்க குறிப்பிட்ட டைம்ல எடுத்து போய் டெலிவரி பண்றது தான் இந்த வேலை. இந்த வேலையை கடந்த ஒரு 2 வருஷமா சென்னையில நான் ஈடுபட்டு இருக்கிறேன் சரிங்களா. இதுக்கு வந்து ஆரம்பத்துல 50 ரூபா 60 ரூபா எல்லாம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் 40 ரூபா ஆக்குனாங்க, அதுக்கப்புறம் 36 ரூபா ஆகுனாங்க, இன்னைக்கு 35 ரூபா ஆக்கிட்டாங்க சரிங்களா. இதுக்கு பேட்ச் ஆர்டர்ன்னு ஒன்று கொடுப்பாங்க, இவரோட சுஜி இதுல வந்து பேட்ச் ஆர்டர்ன்னு ஒன்று, பேட்ச் ஆர்டர் தான் ஒரு ஆர்டர் பார்க்கும்போது அந்த சரௌண்டிங்ல யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் போய் கொடுத்துட்டு அதுக்கு 20 ரூபா தனியா தொகையே கொடுத்தாங்க, இன்னைக்கு அதோட தொகையும் 10 ரூபா ஆக்கிட்டாங்க சரிங்களா. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட 35 ரூபா, அதுவும் இல்லாமல் 4 கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் 40 ரூபா பார்த்துட்டு இருந்தேன், இன்னைக்கு 5 கிலோமீட்டர் மேலே ஆக்கிட்டாங்க. இதனால வந்து டோட்டலாக எங்களோட வருமானம் பாதி அளவுக்கு முக்காவாசி குறைஞ்சி போயிடுச்சு சரிங்களா. இதுதான் இதுக்காக தான் நாங்கள் போராட்டப்பட்டோம் எங்கள் கம்பெனிக்கு. எங்கள் கம்பெனி வந்து இது வரைக்கும் எங்களுக்கு நல்லா செஞ்சுது, இப்போ வந்து எங்களோட சம்பளத்தை ஊதியத்தை மிகப்பெரிய அளவில் குறைச்சிட்டாங்க, அதுக்காக தான் நாங்கள் இந்த போராட்டத்தை ஈடுபடுறோம். இது எதுக்காக ஈடுபடுறோன்னா எங்களோட ஊதியத்தொகை மீண்டும் எங்களுக்கு கிடைக்கணும். ஏன்னா நாங்கள் மழையில பனியில வெயில்லான்னு எந்த நேரத்துல இரவு பகலுன்னு வேலை செய்யறோம். அப்படி வேலை செய்யற நாங்க